ஹாய் ஹலோ, வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் ரீசெண்டாக நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆர்ஆர்பி. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 2019 கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து போட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம், 31st 3 2009. அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள் என்னென்ன போஸ்ட் இருக்குது, எப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ பேமெண்ட் பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் என்டிபிசிக்கு சிலபஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும் வந்து சேம் சிலபஸ் தான். அதாவது ஈவன் கிராஜுவேட் இருந்தாலும் சரி, அண்டர் கிராஜுவேட் இருந்தாலும் சரி, ஸ்டேஷன் மாஸ்டராக தான் இருந்தாலும் சரி, இது வந்து டிக்கெட் கிளர்க்காக இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காமன் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இதுதான் காமன் சிலபஸ். இது வந்து 3 டிவைடாக வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். இது 3 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இப்போ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ்க்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிபிரா, ஜாமெட்ரி அண்டு ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் எக்ஸெட்ரா. இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து 90% வந்து இந்த டாபிக்ஸ்லாம் தான் கவர் ஆகும். ஒரு 2 கொஸ்டின் வந்து வெளியிலிருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்காக அவங்களுடைய சேஃப்டிக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் மேத்தமெட்டிக்ஸ் கீழே அவங்க கொடுத்துருக்க டாபிக். இப்போது ஜென்ரல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கீழே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலஜிஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்பாபெட்டிக்கல் சீரியஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், கன்க்ளூஷன், டிசிஷன் மேக்கிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட், கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், மேப்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்குள்ளே கொடுத்துருக்க டாபிக்ஸ். ஆல்ரெடி மேக்ஸ் கீழே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு, இப்போது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கீழே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஒரே ஒரு லாஸ்ட் டாபிக், அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அது கீழே என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் 3rd டிவிஷன், மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் அப்புறமா. ஸோ அது ரெண்டு விட இது கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து அதிகம் தான். ஆனால் வந்து நீங்கள் இருக்கிற டைமில் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து நீங்கள் இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ஈஸியாயிரும். என்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்டு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் கேம்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர், மொனமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ வரைக்கும். அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அப்புறம் ஃபிசிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இன்க்ளூட் இதையும் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎன், யுனைடெட் நேஷன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் வேர்ல்டு அட் லார்ஜ். ஸோ இன்னும் டாபிக்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஜெனரல் அவர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், காமன் அப்ரிவேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா, இந்தியன் எக்கனாமி, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, ஃப்ளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் இந்தியா, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கீழே இருக்க டாபிக்ஸ். மொத்தமாக வந்து 3 டிவிஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். இந்த 3 டாபிக்ஸ்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டாங்க, சிலபஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து மற்ற 2 கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை பார்த்தாலாம் நீங்கள் பயப்படாதீங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 90 இருக்குது. உங்கள் கையில் வந்து 3 மேஜர் டாபிக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் டெய்லியும் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்காக 3 ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்காக 2 ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து ஒர்க் போகிறவங்க 5 நீங்கள் வந்து டெய்லி வந்து ட்ரை பண்ணி ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ 5 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினாவே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 90 மினிமம் 25 டெஸ்ட்டாவது நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். வெரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே 3 சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி ஃபுல் கொஸ்டின் பேப்பரை எழுத ஆரம்பிச்சிருங்க. டாபிக்ஸே கவர் பண்ணாமல் ஃபுல் கொஸ்டின் பேப்பரை நான் எப்படி எழுதுறதுன்னு கேட்கறது வந்து கேட்கலாம். பட் நீங்கள் எழுதுங்க, அதில் இன்னொன்று என்ன
போடணும்னா இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் போகும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு 100 க்வெஸ்சன்ல வெறும் 10 க்வெஸ்சன் மட்டும்தான் கன்ஃபார்மா தெரியுதுனாலும் பரவாயில்ல, அந்த 10 க்வெஸ்சன் மட்டும் அட்டன் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. அந்த மீதி இருக்க 90 க்வெஸ்சன் அப்படியே பிளாங்காக விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க இதனை என்னென்ன வந்து பண்ணணும் அப்படின்னு போகணும். அடுத்தடுத்த எக்ஸாம் போக போக இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 எக்ஸாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க வந்து சிலபஸையும் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எழுதுற எக்ஸாமுக்கும் 10th எக்ஸாமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் ஆரம்பிக்கும். ஆனால் நல்லா நம்ம பண்ணிக்கோங்க, நீங்கள் எழுத போகிற 25 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயும் வந்து எந்த கொஸ்டினுக்குமே வந்து நீங்கள் அறகுறையாக 2 ஆப்ஷன் தெரியுது இதுவாக இதுவாக இருக்கிற மாதிரிலாம் போடவே கூடாது. கம்ப்ளீட்டாக தெரியும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஏன்னா இது நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இப்படி சொல்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு 15 எக்ஸாம் எழுதும் போது என்ன ஆகும்னா நீங்கள் 75% வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு 20 எக்ஸாம் நீங்கள் வந்து இப்போ 20 எக்ஸாம் எழுதிட்டு அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு 90-95 எக்ஸாம் சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 20-25 எழுதும் போது பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா நீங்கள் எழுதுன அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் 20-25 எழுத போகிற எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இந்த 25 எக்ஸாம் எழுதும் போதும் இங்கே எக்ஸாமுக்கு என்ன அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமில் மட்டும்தான் இருக்கும். 90 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ அந்த 90 மினிட்ஸில் 100 கொஸ்டின் நீங்கள் வந்து அதுக்கு 90 மினிட்ஸ் அலர்ட் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கக்கூடாது. இந்த 25 மினிட்ஸும் நீங்கள் எழுத போகிற ஆர்ஆர்பி வச்சுட்டு நீங்கள் 25 கொஸ்டின்ஸும் வந்து எழுதுனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் சொல்லல, நீங்க கிளியரே பண்ணிடுவீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். என்ன ஒரு சிம்பிள் டாக்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கோங்க. டெய்லி 3 மணி நேரம் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் மீதி 2 மணி நேரம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எடுத்துக்கிட்டு ஒரு டாபிக் வைஸா நோட்ஸ் ஹிஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸ்னா மேக்ஸ் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க, ரீசனிங் ரீசனிங் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஒரு டாபிக் ஈஸி தானே நான் போட்டுருவேன், இந்த டாபிக் ஈஸி தானே நினைக்காதீங்க. டைம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து டாபிக்ஸ். ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நீங்கள் யூடியூப்லேயோ வந்து இல்லை வந்து கூகுள் க்ரோம்லேயோ டைப் பண்ணி அதுக்கு தகுந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் எட்டுலேருந்து எடுத்து படிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்காக புக்கு ரெஃபர் பண்ணுவோம் அதை ரெஃபர் பண்ணுவோம் அந்த மாதிரி எந்த உதவியும் நான் சொல்ல மாட்டேன். யூடியூப்லேயும் நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ட்ரிக்ஸ்லாம் நிறையா கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஈஸியாக நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தராங்க யூடியூப்லேயே ஃப்ரீயாக. அதெல்லாம் போய் யூடியூப்லேயும் பாருங்கள், அப்புறம் வந்து கூகுள் க்ரோம்லேயும் எடுத்துக்கோங்க. அதாவது வெப்சைட்ல வந்து நிறையா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது எடுத்துக்கோங்க. சரியா இதுக்காக நீங்கள் பே புக் வாங்கணும் அந்த மாதிரி சென்டர் போகணும் அப்படின்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. யூடியூபே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டடி பிளாட்ஃபார்ம், அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது, இது 2 ஸ்டேஜில் நடக்கும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஸ்டின், மேக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின் வரும். மொத்தமாக வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின், ஆனால் கொடுத்துருக்க டைம் வந்து 90 நிமிஷம். 100 கொஸ்டின் வந்து நீங்கள் 90 நிமிஷத்தில் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறீங்களோ அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். டிஎன்பிசி மாதிரி இதில் வந்து எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு 100 out of 100 நல்லா தெரியுது ஓகே அப்படின்னா எழுதலாம். ஏன்னா இதுக்கு வந்து 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ ஒரு மார்க் தப்பாகிறது இல்லாமல் 1/3 அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்மியாகும், அதை வந்து நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அதனால் எதுக்காக இத்தனை ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு 25 எழுத சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க்கறது தான் வந்து 100 கொஸ்டின் 90 நிமிஷத்தில் எழுத முடிய மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப டஃப். அதனால தான் வந்து நீங்கள் 25 கொஸ்டின் வந்து எழுதி முடிச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும், அதை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, சேம் செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸ் கூட ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அவர்ஸில் வந்து 50, மேத்தமெட்டிக்ஸில் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து 35, 120 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சேம் டைமிங்ல. இது வந்து சிபிடி செகண்ட், சரிங்களா. அப்புறம் டைபிஸ்ட்லாம் கொடுத்தாங்க, டைபிஸ்ட்க்கு தனியாக டைபிஸ்ட் தேர்ட் லெவலில் டைபிஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இதே ஸ்டேஷன் மாஸ்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துங்களா, ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் தனியாக வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சிலபஸ். அப்புறம் என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட்டுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இருக்க டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நல்ல சேலரி கூட நல்ல வேலை ஆரம்பி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி போகிறவங்களும் போங்க, பட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது நமக்கு தான். நீங்கள் வெளியில் போகணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் போஸ்ட் வந்து லோக்கலில் தான் போடுவாங்க, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரியா, இந்த வீடியோ பார்த்தது இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.